வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். உங்களுக்கு 90 அட்வைஸோடு நான் வந்திருக்கிறேன். ஸ்ட்ரக்சர்ட் திங்கிங்னா என்னங்கிறத சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா முக்காவாசி பேர் நம்ம கம்யூனிகேஷனுக்கு கவலைப்படுறதுனால வித் கம்யூனிகேஷனோட எக்ஸாம்பிளால் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்யூனிகேஷனுங்கிறது பல விதத்தில் நீங்கள் பேசலாம். எழுத்தால் கம்யூனிகேட் பண்ணலாம், ஒரு இமெயில் அனுப்பலாம், ஒரு லெட்டர் அனுப்பலாம், ஒரு பிளாக் எழுதலாம், ஒரு இப்போ நான் உங்களுக்கு வீடியோ லாக் பண்ணுற மாதிரி வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். இது மாதிரி பல விதமாக கம்யூனிகேட் பண்ணலாம். பட் இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏன் கம்யூனிகேட் பண்ண போகிறேன், இந்த மெசேஜ் ஏன் நான் சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஸோ இப்போ நான் ஏன் சொல்ல போகிறேங்கிறதே எங்களுக்கு தெரியலன்னா நான் லைஃப்பில் ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறதில்லை. அதனால் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், வை எம் ஐ கம்யூனிகேட்டிங், அந்த கம்யூனிகேஷன் யாருக்கு போய் சேரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அப்போ தான் எந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷனை சூஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ரெண்டாவது, ஹூ இஸ் ஹூ அப்படிங்கிற கேள்வி, யாருக்கு இந்த கம்யூனிகேஷன் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேனோ அவருக்கு இந்த மெசேஜ் போகிறதா. என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் 25 வயசுலேருந்து 45 வயசு இருக்கிறவங்களுக்கு. ஆனால் என்னோடய டார்கெட் ஆடியன்ஸில் எனக்கு ஃபெயிலியர் என்னென்னா நிறைய லேடிஸ் இதை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு யூடியூப்பும் ஃபேஸ்புக்கும் சொல்லுது. அதனால் நாங்கள் ட்ரை பண்ணாலும் எங்களால் அதை பண்ண முடியல. அது எங்கள் ஃபீலிங். நான் என் ஃபீலிங்கை ஏன் சொல்கிறேன்னா, ஹூங்கிறத நம்ம டார்கெட் பண்ணுறது சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். ஸோ வி ஹவ் டு கான்ஸ்டன்ட்லி ரீஇன்வென்ட் அவர் செல்ஸ். ஸோ நான் ஏன் கம்யூனிகேட் பண்ணும் வை, நான் யாருக்கு கம்யூனிகேட் பண்ணும் ஹூ, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது மூணாவது விஷயம். இந்த கேஸில் நான் என்ன சொல்ல போகிறேன், உங்களுக்கு வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து மணி பேச்சில் மார்னிங் மோட்டிவேஷன் அப்படிங்கிற பேரில் ஆரம்பிக்கப்பட்டது. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, மார்னிங் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ரொம்ப ட்ரபுள்ஸமாக இருக்குது, எங்களுக்கு வேண்டான்னு. ஒரு சர்வே எடுத்தபோது ஒரு 50% 50-50 தான் இருந்தது. 50% என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு இது வேணும் அப்படின்னாங்க. சரி போயுது, அப்போ என்கிட்ட டைம் நிறைய இருந்தது. அதனால் நான் வந்து தத்துவ பேச்சுன்னு ஒரு சென்னையாக சேனல் பிரித்தேன். இப்போது இது அசுர வெற்றி ஆகி ஆல்மோஸ்ட் 100,000 பேர் வந்துட்டாங்க. ஸோ இதை நான் தனியாக ரெகுலராக பேச மாதிரி இருந்தது. அதனால் என்ன பேச போகிறேன், எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதை பண்ணிட்டேன்னா ஹவு டு டூ இட். ஸோ எனக்கு ஒரு கேமராமேன் வேணும். முன்னால் என் தம்பியை எல்லாம் பண்ணிட்டேன்னா ஒரு கேமராமேன் வேணும், ஒரு எடிட்டிங் வேணும், ஒரு ஸ்டூடியோ வேணும். இதெல்லாம் நீங்கள் பழசில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது. நான் எங்கெங்கேயோ எப்படி வந்து நான் பண்ணுவேனோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எல்லா கம்யூனிகேஷனும் என்னாலையும் பண்ண முடியாது. மக்கள் பேச்சுங்கிற சேனலில் நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பேசுகிறேன். மற்ற நேரத்தில் டெய்லி ஒரு ப்ரோக்ராம் வேறு யாராவது கொடுத்துட்டுருக்காங்க. ஆனால் ஹூம் பை ஹூம், இந்த நாலாவது அஞ்சாவது ஸ்டெப்பு, யார் யார் மூலமாக இதை நான் ரீச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வருது. பை ஹூம் அப்படின்னா நான் வந்து இந்த டாக்டரை வச்சு ஒன்று பண்ணுறேன். ஸோ அது ஒரு டாக்டர் வந்து நானும் டாக்டரும் பேசுகிறோம். என் ஃப்ரெண்ட் நிறைய பேருக்கு பழைய சினிமாவை பற்றி தெரியணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு சுந்தரை வச்சு ஒன்று பேசுகிறேன். ஸோ இது மாதிரி பை ஹூம் கேன் ஷுட் திஸ் கம்யூனிகேஷன் டேக் பிளேஸ், ஹவ் இட் ஷுட் டேக் பிளேஸ், ஹூ ஷுட் டூ இட் அண்ட் வாட் ஐ ஷுட் கம்யூனிகேட். ஸோ இதுதான் முக்கியம். இது மட்டும் பண்ணினா மட்டும்தான், இவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் திங்க் பண்ணாதான் அதுக்கப்புறம் லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கடைசியாக எப்போ நான் பேசுகிறேங்கிறது முக்கியம். இப்போ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கார்த்தால் உங்கள்கிட்ட பேசுகிறேன், மணி பேச்சுனா ஈவினிங் வருது. ஸோ எப்போ அப்படி கம்யூனிகேட் ஆகுது, இன்றைக்கி நான் பேசணும்னா நான் டியூஸ்டேயே இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் எப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறேன், என்ன பேசுகிறோங்கிறதெல்லாம் முன்னாடியே டிசைட் பண்ணியிருப்போம். எப்போ இதை பேசணும், எந்த இடத்துல உட்காந்து நான் பேசுகிறேன், இதெல்லாம் முன்னாடியே நம்ம பிளான் பண்ணணும். கடைசியாக இந்த எப்போ எந்த சமயத்தில் நீங்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ண போகிறோம், கார்த்தால 6 மணிக்கு. ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்து மெசேஜ் உங்களை ட்ரெயின் பண்ணுறோம் நாங்கள். கார்த்தால யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட், ஒரு 5,000 பேர் டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் இருப்பீங்க.
ஏன்னா 5000 பேர் டெஃபினட்டாக இதை கேட்கறதுனால ஒரு 1000-2000 பேர் காடுத்தால இந்த சமயத்தில் இதை கேட்பீங்க அப்படின்னு வரும். சில வீடியோ நல்லா போகும், 4,00,000-5,00,000 பேர் பார்ப்பாங்க. ஒரு வீடியோ இந்த சேனல்லையே 4,00,000 பேர் பார்த்துருப்பாங்க. சில பேர் வீடியோ வந்து 3000-2000 போகும். இதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்ம என்ன சொல்ல வரோம், யாருக்கு சொல்ல போகிறோம், எப்போ நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஹவு டிட் இட் கோ அப்படின்னா எப்படி இது போச்சு, ஒரு ஃபீட்பேக் செஷன். இப்போ நான் மொத்தத்தில் பார்த்து என்னால் ஃபீட்பேக் கேட்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஸ்லோவாக கிராஜுவலாக ஏறுதா? ஆமாம், ஏறுது. ஏன் ஏறுறது? இப்போ நிறைய வீடியோ 10,000 போகிறது. ஸோ முன்னையோடு இப்போ வந்து 10,000 வீடியோ நிறைய போகிறதுனா ஜென்ரலாக இது வெல் அக்செப்டட். கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன எழுதுறீங்க, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலைன்னா இது வேண்டான்னு எங்களுக்கு தோணும். அடுத்தது, நிறைய பேர் என்கிட்ட கன்சல்ட்டிங் ஃபோன் வரும்போது என்கிட்ட நீங்கள் சொல்கிறது, சார் நீங்கள் வேணால் மணி பேச்சை நிறுத்திடுங்க, ஆனால் தத்துவ பேச்சை பாருங்கள், அப்படி கண்டினியூ பண்ணுங்கள், தத்துவ பேச்சை தான் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதனால் என்ன தெரியுது, ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, அவங்க இதை கண்டினியூ பண்ணுன்னு டெஃபினட்டாக சொல்கிறாங்க. ஸோ இந்த வந்து இதை வந்து ஒரு மெட்ரிக், இந்த சக்ஸஸ் மெட்ரிக்னால் எவ்வளோ வியூஸ் போச்சு, இது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இது மட்டும் சக்ஸஸ் மெட்ரிக் இல்லை. சக்ஸஸ் மெட்ரிக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தடில் இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவோம். இது வேண்டான்னா இது வேறு ரூபத்தில் போகலாம், இல்லாட்ட இந்த சேனல்லே இழுத்து முடியலாம், இது மாதிரி நடக்கும். ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே. இதை நான் ஒரு கம்யூனிகேஷனில் எடுத்தேன். நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கன்னா கூட இது மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி தான், ஆல்வேஸ் திங்க் ஃப்ரம் தி அதர் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நீங்கள் திங்க் பண்ணணும். இது எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனை விட்டுருங்க, ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும். கம்யூனிகேட் பண்ணுறச்சியும் இது மாதிரி கிளியராக கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும், மெசேஜ் தெளிவாக எல்லாருக்கும் போய் சேரும். நன்றி, வணக்கம். நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.